நடிகர் எம்ஆர் ஐயா வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சியை மேற்கொண்டார். எதுக்காக மேற்கொண்டார்னா, கலைவாணர் என்எஸ்கே அவர்களை சுடுறதுக்காக அந்த துப்பாக்கி சுடுற பயிற்சியை மேற்கொண்டார். எதுக்காக என்எஸ்கே சுட எம்ஆர் ஐயா நினைச்சார்னா, அவர் நடித்த கதாபாத்திரத்தை அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக டிஎஸ் பாலையாவை நடிக்க வச்சார் நம்ம என்எஸ்கே ஐயா. இதனால் கோபமடைஞ்ச எம்ஆர் ஐயா என்ன பண்ணார்னா, துப்பாக்கி எடுத்து எப்படியாவது நபரை சுடணும்னு சொல்லி துப்பாக்கி பயிற்சியை மேற்கொண்டார். இதை வந்து அவரோட நண்பர்கள் நேர போய் என்எஸ்கே ஐயாட்ட சொல்லிட்டாங்க, எப்படியாக்கும் உங்களை கொலை பண்ணுறதுல எம்ஆர் ஐயா தீவிரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து என்எஸ்கே ஐயா நேராக எம்ஆர் ஐயா வீட்டுக்கே போயிட்டார். என்ன ராதா, என்னை சுடுறதுக்காக பிளான் போட்டிருக்கேன், அதாவது என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற நடிப்பு திறமை பர்ஃபார்மன்ஸ் அது என்கிட்ட இருக்கா? நான் ஒன்றை வேலை வாங்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய நடிகனா? இல்லை ஒன்று வேலை வாங்க என்னால் முடியுமா? அதனால தான் ஒன்று நான் அந்த கதாபாத்திரத்துக்கு போடலையே தவிர, மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஒரு கோபம் இல்லை. இதை நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, இல்லைன்னா நீ இதை எடுத்து துப்பாக்கி முன்னாடியே நான் நிற்கிறேன், நீ குறி பார்த்து கூட சுட வேண்டாம், நான் நிற்கிறேன் சூடு அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டவுடனே எம்ஆர் ஐயா அப்படி துப்பாக்கியை கீழே போட்டு ஆற தழுவிட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பதிவு எதுக்காகன்னா, நண்பர்களுக்குள்ள என்ன ஒரு பிரிவினை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், அதை வளரவே விடக்கூடாது. அது வளர விட்டால் அது ரெண்டு பேருக்குமே ஆபத்து. ஓகே.